ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து நான் வந்து ஒயாசிஸ் வாட்டர் பார்க் வந்து கிளம்பிட்டேன். இந்த ஒயாசிஸ் பார்க் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணி நாங்கள் வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து கிட்ஸுக்கு இப்போ ஹாலிடேஸ் போயிட்டுருக்கதால வீட்டிலே இருந்தால் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் போகலாம் அப்படின்னு இந்த வாட்டர் பார்க்கை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பை வாக் நாங்கள் வந்து வாட்டர் பார்க்கு கிளம்பிட்டோம். லிஃப்ட்டை விட்டு இறங்கின உடனே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா இப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பை வாக் போகிறதால அங்கங்கே நாங்கள் நடந்து போகிறத மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பார்க்கில் தான் நாங்கள் வந்து டெய்லி எங்களுடைய கிட்ஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வரக்கூடிய பார்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரோட் கிராஸ் பண்ணிட்ட அப்புறம் இன்னொரு பார்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து முன்னாடி காட்டின பார்க் பார்த்திங்கன்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோடை தாண்டி போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய பார்க்கில் தான் வந்து கிட்ஸ் வந்து நிறைய ப்ளே பண்ணோம். ஸோ இந்த பார்க்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பார்க் வந்து கிளம்பியாச்சு. ஸோ வாட்டர் பார்க்கும் நாங்கள் வந்துட்டோம். அண்ட் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான், பச்சை பசேல்னு வந்து ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால எல்லா பிளேஸுமே பார்த்திங்கன்னா வந்து பார்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஏரியாவுமே பார்க்குறதுக்கு வந்து பார்க் மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து வீட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து பார்க்கை தேடி ரொம்ப தூரம் போக தேவையில்லை. நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை கிட்ஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்காகவோ எல்லாருக்குமே வந்து பக்கத்துலேயே ப்ளே கிரவுண்ட் இருக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் பார்க்காச்சும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒயாசிஸ் வாட்டர் பார்க் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒயாசிஸ் வாட்டர் பார்க்குடைய என்ட்ரன்ஸ். இந்த வாட்டர் பார்க்கில் ப்ளே பண்ணுறதுக்கு டைமிங்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து ஷெட்யூல் பண்ணியும் போட்டிருந்தாங்க. லைக் மார்னிங் 9 AM டு ஈவினிங் 7:30 PM வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் மட்டும்தான் வந்து ப்ளே பண்ண முடியும், லைக் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அடல்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அலௌட் கிடையாது. போன உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, சின்னஸாக இருந்துச்சு அதுவுமே. ஸோ அதில் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. ஸ்விம்மிங் ஃபூலும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஆழமும் இல்லாமல் சேஃப்டியாக வந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாட்டர் பார்க் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்ததுல கால் கீழே வைக்க முடியல, அந்தளவுக்கு வந்து வெயில் அதிகமாக இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாட்டர் வந்து ஆன் பண்ணல, கொஞ்சம் நேரம் கேப் விட்டு தான் வந்து ஆன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா, வாட்டர் வந்து ஃபவுண்டெயின் மாதிரி அங்கங்கே அழகாக வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கும். ஸோ கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இங்கே ப்ளே பண்ண வரக்கூடிய கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து டெஃபினட்டாக ஸ்விம் ஷூட் வந்து வியர் பண்ணியிருக்கணும், இங்கே அது வந்து கம்பல்சரி. இந்த ஒயாசிஸ் வாட்டர் பார்க்கில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின் மாதிரி யூ ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து வாட்டர் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து பசங்க வாட்டர் கன் மாதிரி வேறு பசங்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்க மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 போல்ஸ் இருந்தது, அந்த 3 போல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ட்ரீலேருந்து சம்திங் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இங்கே ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சென்டரில் இந்த மாதிரி 5 சர்க்கிள்ஸ் வந்து மேலே ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து வாட்டர் வந்து கீழே கொட்டுற மாதிரி நல்லா இருந்துச்சு அதுவுமே பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லைடுடைய சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின் மாதிரி வந்து ஒரு 4 பிளேசஸில் வந்து வாட்டர் வந்து ஃபவுண்டெயின் மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்லைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்லைட் பண்ணும்போதுமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லைடு வந்து செட் பண்ணியிருந்தாங்க. கீழவுமே பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து ரப்பர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மேட் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு எல்லா பார்க்லேயுமே பார்த்திங்கன்னா இதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மேலேருந்து வாட்டர் வந்து கீழே கொட்டிகிட்டு இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸுமே கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே டால்ஃபின் வந்து ஒரு பால் கேரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பால்லேருந்து வாட்டர் வந்து ஃபவுண்டெயின் மாதிரி அழகாக ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்தது. இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயின்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு, அதுலேயும் வந்து வாட்டர் வந்து கிட்ஸை விட ஹைட்டாக இருந்ததால அவங்க என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் ஃபூல் இருந்துச்சு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அங்கேயும் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஃபவுண்டெயின்ஸ் பக்கத்துலேயே வந்து மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுவும் வந்து கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சேஃப்டியாக இருந்தது அந்த ஸ்விம்மிங் பூலுமே. ஸோ சென்டரில் வந்து இவங்க அந்தளவுக்கு ப்ளே பண்ணாததால் மறுபடியும் வந்து இங்கே வந்துட்டாங்க, இந்த போல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த கோகோனட் ட்ரீலேருந்து வாட்டர் வர மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த போல்ஸ்லேருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்ததுலேயும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணாங்க. அண்ட் இந்த வாட்டர் கன்லேயும் பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வாட்டர் கன் ரொம்ப பிடிச்சிருந்ததால் ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் கன்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மேலேருந்து வாட்டர் வந்து கீழே கொட்டுற மாதிரி இருந்ததில் வந்து கிட்ஸ் வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அவங்க வந்து அது அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ஒயாசிஸ் வாட்டர் பார்க் வந்து ரொம்ப சின்னசாக தான் இருந்துச்சு, ஆனால் கிட்ஸ் வந்து 2-3 hours வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு ரிங்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரிங்லேருந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் அதுக்குள்ளே வந்து கிட்ஸ் என்டர் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை அந்தளவுக்கு. இங்கேருந்து நான் வந்து ஓவரால் வியூ காட்டுறேன். ஸோ இந்த ஒயாசிஸ் வாட்டர் பார்க்குடைய ஓவரால் வியூ வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. இந்த வீடியோடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.